குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இயல் நான்குடைய உரைநடை தான் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். சரியா? பல்துறை கல்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? கல்வின்றது எல்லா துறைகளிலேயும் இருக்கக்கூடியது. சரியா? அதனுடைய சிறப்புகளை தான் இப்போ நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். சரிங்களா? நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேடில் விழுச்செல்வம் கல்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி, நம்மளுடைய திருவள்ளுவருடைய ஒரு வார்த்தை, ஒரு வரியை கொடுத்து மேற்கோள் காட்டி இந்த லெசனை ஆரம்பிக்கிறாங்க. மனிதன் விலங்கிலிருந்து மாறுபட்டு உயர்ந்து நிற்பதற்கு அடிப்படையாய் விளங்குவது கல்வி. இப்போ விலங்குகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசமே பகுத்தறிவு தான். அந்த பகுத்தறிவு அப்படின்றது கல்வி மூலம்தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனித சமுதாயத்தின் வளர்ச்சியிலும் அதை சீர்திருத்தி இட்டு செல்வதிலும் கல்வி பெரும் பங்கு வகிக்கிறது. மனித ஆற்றலை மேம்படுத்தவும் பண்பாட்டினை காக்கவும் அறிவியலை வளர்க்கவும் நாட்டுப்பட்டை ஊட்டிடவும் சான்றோர் பலர் பெரிதும் முயன்றனர். மனித ஆற்றலை மேம்படுத்தணும், பண்பாட்டை காக்கணும், அறிவியல் வளர்க்கணும், அதே நேரத்தில் நாட்டுப்பட்டையும் ஊட்டணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவோ பேர் பெரிதும் முயன்றிருக்காங்க. அவ்வகையில் திருவிக்காவின் கல்வி சீர்திருத்த சிந்தனையை தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு திருவிக்கா அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ திருவிக்கா அப்படின்னா திருவாரூர் விருத்தாச்சல கல்யாண சுந்தரனார் அப்படின்றதா. உங்களுடைய புத்தகத்தில் பக்க எண் 77 பாருங்கள், அவரை பற்றிய குறிப்பு கொடுத்துருக்காங்க. திருவிக்கா என்று அனைவராலும் குறிப்பிடப்படும் திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார் அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்டவர். சிறந்த மேடை பேச்சாளர், தமிழ்த்தென்றர் என்று அழைக்கப்படுபவர். தமிழ்த்தென்றர் திருவி கல்யாண சுந்தரனார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவர் மனித வாழ்க்கையையும், அதாவது மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். திருவி கல்யாண சுந்தரனார் இயற்றிய நூல்களை எவையேனும் இரண்டினை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 கேட்கலாம், அதாவது 1 கூட கேட்கலாம். இவரது இளமை விருந்து அப்படின்ற நூலில் இருந்து தான் சில பகுதிகளை நமக்கு இந்த உரைநடையில் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம லெசனுக்கு போகலாம். பக்க எண் 74 இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. அறியாமைன்ற ஒரு இருளை நீக்கி நமக்குள்ளே ஒரு இருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவு அப்படின்ற அறிவை வந்து வெளிக்கொண்டு வர்றது எது அப்படின்னா கல்வி தான். மனிதர்களது வாழ்வில் உடல் ஓம்பலுடன் அறி ஓம்பலும் நிகழ்ந்து வரல் வேண்டும். உடல் மட்டும் வளர்றது முக்கியம் இல்லை, அதோட அறிவு வளரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை என்பதை விளக்க வேண்டுவதில்லை. நம்ம எப்போ கற்க முடியும்? இளமை பருவம்தான் கல்வி கற்கிறதுக்கு ரொம்ப எளிமையான பருவம். மற்ற நேரத்தில் கூட நம்மளுடைய சரௌண்டிங்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அம்மா அப்பாலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு நமக்கு குழந்தைகளை பார்க்கணும், நம்ம வேலைக்கு போகணும், அந்த மாதிரி இருப்போம். ஆனால் இப்போ நமக்கு வந்துட்டு இளமை பருவத்தில் என்ன, கல்வி மட்டும்தான் நம்மளோட வேலை. ஸோ அப்போ தான் படிப்புக்கு ஏற்ற பருவம் எதுனா இளமை பருவம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பற்றியே இளமையில் கல் என்னும் முதுமொழி பிறந்தது. இது அடிப்படையாக வச்சு தான் இளமையில் கல் அப்படின்னு சொல்லிட்டு முதுமொழியில் பார்த்திங்கன்னா ஒரு வரி வரும். அடுத்தது பாருங்கள், ஏட்டுக்கல்வின்னு கொடுத்துருக்காங்களா? இந்நாளில் ஏட்டுக்கல்வியே கல்வி என்னும் ஒரு கொள்கை எங்கும் நிலவி வருகிறது. ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வி ஆகாது. இந்நாளில் கல்வி என்பது பொருளற்று கிடக்கிறது. குறிப்பிட்ட பாடங்களை நெட்டூறு செய்து, அதாவது தேர்வில் தேறி பட்டம் பெற்று ஒரு தொழிலில் நுழைவதற்கு கல்வி ஒரு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. நாளடைவில் அக்கல்விக்கும் வாழ்விற்கும் தொடர்பு இல்லாமல் போகிறது. இது கல்வியாகுமா அப்படிங்கிறான். அதாவது குறிப்பிட்ட பாடங்கள், இது இம்பார்ட்டன்ஸ், இதுதான் வந்து முக்கியமான லெசன்ஸ், இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடத்துலேயும் முக்கியமான பகுதிகளை மட்டும் என்ன பண்ணுறாங்க, புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் படித்தா வாழ்க்கைக்கு சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்தது, ஏட்டுக்கல்வி மட்டுமின்றி தொழிற்கல்வி முதலியனவும் கல்வியின் பார்ப்பட்டனவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏட்டுக்கல்வி மட்டும் இல்லை,
மற்ற தொழிற்கல்வியும் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வித்துறைகள் பல சிறந்தன, அவற்றுள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இயல்புக்கு பொருந்தியதாக தோன்றும். அப்பொருந்திய ஒன்றில் சிறப்பு அறிவு பெறவும் பிறவற்றில் பொது அறிவு பெறவும் அவரவர் முயல்வது ஒழுங்காகும். இப்போ ஒவ்வொரு துறையும் எடுத்துக்கலாம், அந்தந்த துறையில் சில இயல்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து கவனமாக படித்து அதில் சிறப்பறிவு பெறுறவங்களும் இருக்காங்க, பொது அறிவு பெறுறவங்களும் இருக்காங்க. அது அவங்கவுங்களுடைய முயற்சியை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில்நோக்குடன் கல்வி பயில்தல் வேண்டாம் என்று அறிவு விளக்கத்தின் பொருட்டு கல்வி பயில்தல் வேண்டும். அதாவது நான் வந்து பணம் ஈட்டணும் அப்படின்றதுக்காக கல்வி கற்க கூடாது. நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், நம்மளுடைய அறிவை நம்ம வந்து தெளிவாக, நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுதா அதை வந்து நம்ம படிக்கக்கூடிய பாடகமோ அல்லது எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதில் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்கை அன்னை எச்சரிக்கை செய்த வண்ணம் இருக்கிறாள். அவ்வெச்சரிக்கைக்கு மாணாக்கர் செவி சாய்த்து நடப்பாராக. அறிவு விளக்கத்துக்கென கல்வி பயின்று அவ்வறிவை நாட்டு தொழில்துறைகளை புதிய முறைகளில் வளர்க்க பயன்படுத்துவாராங்க. இப்படி நம்ம ஏட்டுக்கல்விகளை படித்தாலும் அது வந்துட்டு என்ன பண்ணணுமா, தொழில்துறைகளுக்கு நாட்டுக்காக இருக்கக்கூடிய தொழில்துறைகளில் அது இன்னும் வந்து வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், தாய்மொழி வழி கல்வின்னு கொடுத்துருக்காங்களா. நம்ம யார், தமிழ் மக்கள். நம்ம எப்படி இருக்கணும், நம்மளுடைய தாய்மொழி வாயிலாக தான் நம்ம கல்வி பெறணும். ஆனால் அதுதான் இயற்கை முறை. ஆனால் அதை விட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வேறொரு மொழியில் தான் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி கல்வி கற்கிறோம். அடுத்து பாருங்கள், போதிய ஓய்வும் நேரமும் வாய்ப்பும் இருப்பின் வேறு பல மொழிகளையும் பயிலலாம். நம்ம மொழியை கற்றது போக மீதி நேரம், போதிய மொழி கற்றதுக்கு நேரம் நமது போக மீதி நேரம் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், மற்ற மொழிகளை கற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முதல் தாய்மொழி வாயிலாகவே கல்வி பயிலுதல் வேண்டும். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது. இப்போ 2 மார்க்ஸோடு உங்களுக்கு வரலாம். தாய்நாடு அப்படின்ற பெயர் எதை அடிப்படையாக கொண்டு பிறந்துச்சுன்னா, நம்மளுடைய தாய்மொழியை அடிப்படையாக கொண்டு தான் பிறந்துச்சு. அப்போ இந்த நாடே மொழியை தாய்மொழியை அடிப்படையாக கொண்டு தான் உருவாகுச்சு அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய நம்மளும் நம்மளுடைய மொழியை சிறப்பாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், தமிழ் வழி கல்வின்னு கொடுத்துருக்காங்களா. தமிழிலேயே கல்வி போதிக்க தமிழில் போதிய கலைகள் இல்லையே, சிறப்பான அறிவியல் கலைகள் இல்லையே என்று சிலர் கூக்குரல் இடுகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம மொழியில் தமிழ்லேயே வந்து நிறைய கற்றுக்க முடியாது, அதிலெலாம் இன்னும் கலைகள் இல்லை, சிறப்பான அறிவியல் கலை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, அது வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு என்ன சொல்லலாம், அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. அவரவர் தாம் கண்ட புதுமைகளை முதல் தம் தாய்மொழியில் வரைந்து விடுகிறார். அவை பின்னே பல மொழிகளில் பெயர்த்து எழுதப்படுகின்றன. இப்போ ஒருத்தவங்க ஒரு மெசேஜை கண்டுபிடிக்கிறான்னா, அவங்களுக்கு தகுந்த அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் தான் அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அது என்ன ஆகுது, மற்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மொழிபெயர்ப்பு முறையை தமிழர் கொண்டு ஏன் தாய்மொழியை வளர்த்தல் கூடாது. நம்ம அந்த மொழிபெயர்ப்பு மற்ற மொழிகள்லேருந்து நம்ம மொழிக்கு மாத்திரத பார்க்கலாம், ஆனால் வந்து நம்ம அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்து நம்ம அப்படியே தான் இருக்கணும். தவிர இதை எப்படி நம்ம தமிழ் மொழிக்கு தாய்மொழிக்கு மாற்றலாம் அப்படின்றத நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். குறியீடுக்கு பல மொழிகள் என்றும் கடன் வாங்குவது தமிழுக்கு இழுக்காகாது. கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். கலப்பில் வந்து வளர்ச்சி உண்டு அப்படின்றது வந்து இயற்கை நுட்பம். தமிழை வளர்க்கும் முறையிலும் அளவிலும் கலப்பை கொள்வது சிறப்பு. நம்ம என்ன பண்ணும், தமிழை வளர்க்குறதுக்கும் அதுக்குரிய அந்த வளர்க்குற முயற்சிக்கும் அந்த அளவுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், கலப்பை அப்படின்னு ஒரு ஆயுதத்தை கொள்வது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே தமிழ் மொழியில் அறிவு கலைகள் இல்லை என்னும் பழம்பாட்டை நிறுத்தி அக்கலைகளை தமிழில் பெயர்த்து எழுதி தாய்மொழிக்கு ஆக்கம் தேடுவோம் என்னும் புது பாட்டை பாடுமாறு சகோதரர்களை கேட்டுக்கொள்கிறேன். யார் சொல்கிறார், திருவி கல்யாண சுந்தரனார் சொல்கிறார். கலைகள் யாவும் தாய்மொழி வழி மாணாக்கருக்கு அறிவுறுத்த பெருங்காலமே தமிழ்தாய் மீண்டும் அரியாசனம் ஏறும் காலமாகும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்லாமே வந்து தாய்மொழியில் வந்து அவங்களுக்கு போகணும் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்மொழி மறுபடியும் ஒரு அரியாசனத்தில் இருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், காப்பிய கல்வின்னு கொடுத்துருக்காங்களா.
காவியம் அப்படின்னு சொல்லுவோம். காப்பிய கல்வி அப்படின்னா காவியங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா தலைவன் தலைவி, இப்போ சிலப்பதிகாரம் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி தலைவன் தலைவி, இந்த காப்பியத்தை காப்பியம்னாலே தலைவன் தலைவி, இந்த மாதிரிலாம் முன்னோ இருக்கக்கூடியவங்களுடைய வாணிபம், பண்பாடு, பழக்க வழக்கம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது தான் காப்பியங்கள். வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் காவிய இன்பமும் ஒன்று, அதை தலையாயது என்றும் கூறலாம். நாம் தமிழர்கள் நாம் பாட்டின்பத்தை நுகர வேண்டுமே, நாம் எங்கு செல்லல் வேண்டும்? தமிழ் இலக்கியங்களுக்கிடையே அன்றோ, தமிழில் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன. இயற்கை ஓவியம் பத்து பாட்டு, இயற்கை இன்பக்களம் கலித்தொகை, இயற்கையல் வாழ்வில்லம் திருக்குறள், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், இயற்கை தவம் சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம், இயற்கை இறையுறையுள் தேவார திருவாசக திருவாய் மொழிகள். ஸ்டூடெண்ட்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு புக் பேக்கில் ஒன் மார்க்கில் இந்த இதிலிருந்து வரக்கூடியது வந்து பொருத்துக மாதிரி கொடுத்துருப்பாங்க. இயற்கை ஓவியம் என்ன, இயற்கை இன்பக்கலை எது, இயற்கை வாழ்வில்லம் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? இத்தமிழ் கருவூலங்களை உண்ண உண்ண உள்ளத்திலும் இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாது. இளைஞர்களே, தமிழ் இளைஞர்களே, பிறர்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள். தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற நம்ம எல்லாரையுமே அவர் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு நாவல் எடுத்து படிக்கிறோமே தவிர நம்மளுடைய காப்பியங்கள் என்ன அப்படின்றத நம்ம வந்து சிந்திக்கிறது இல்லை, அதை நம்ம படிக்கிறது இல்லை, அதை படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்தது இயற்கை கல்வின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போ பார்த்தாலும் புத்தகத்தில் இருக்கிறதவே படிக்கக்கூடாது. இயற்கையை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம நடந்து போகிற ஒரு மழை பெய்யுதா, கொஞ்சம் நேரம் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ எல்லாருமே வந்து டிவி போகிற மழை பெய்ஞ்சோன்னு என்ன பண்ணுறோம், மொபைல் எடுத்து கையில் வச்சுக்கிறோம், இல்லைன்னா ஐயோ குளிருதே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மழையை வந்து நீங்கள் ரசிங்க, ஒரு இயற்கையை ரசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு நம்ம இப்போ பார்க்கலாம். உள்ள நீங்கள் ஏடுகளை பயில்வதுடன் இல்லாது ஓய்ந்த நேரங்களில் இயற்கை நிலையங்களில் புகுந்து இயற்கை கழகத்தில் நின்று இயற்கை கல்வி பயில்வீர்கள். ஆனால் இயற்கையோடு இயைந்து வாழ்வு நடத்த வல்லவர்கள் ஆவீர்கள். காடு செறிந்த ஒரு மலை மீது ஏறி ஒரு மரத்தடியில் நின்று மண்ணையும் விண்ணையும் நோக்குங்கள். நோக்குங்கள்னா பாருங்க, இயற்கை ஓவியத்தை கண்டு கண்டு மகிழுங்கள். மண் வழங்கும் பரந்த பசுமையிலும் வெம்மையிலும் விண் வழங்கும் நீளத்திலும் தோய்ந்து திளையுங்கள். தோய்ந்துனா அதில் மகிழ்ந்து அதில் வந்து உள்ள நல்லா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்களையே அது கற்பனைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? மண் வழங்கக்கூடிய, மண்ணிலேருந்து வரக்கூடிய அந்த பசுமைகளையும் வானில் இருக்கக்கூடிய அந்த நீல நிறத்தையும் நீங்கள் வந்து கண்டு திளையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் இளங்காயில் கடலிலும் வானிலும் செக்கர் உமிழ்ந்து எழுங் காட்சியை நெஞ்சில் எழுதுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அந்த சூரியன் வரும்போது அப்படியே அந்த வட்டமாக அழகாக அது வந்து கண்ணு கூசாது, நேரம் ஆக ஆக தான் என்ன பண்ணோம், நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் காலையில் வரும்போது அது பார்க்க அழகாக இருக்கும். அது கூட அந்த பறவைகள் பறந்து போகிறது. சரியா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே கோழி கூவுறது இதெல்லாம் வந்து ரசிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அருவி முழவும் குயில் குரலும் வண்டிசையும் மயில் அகவலும் மலர் மணமும் தேனிமையும் தேனினிமையும் தென்றல் வீசலும் புலன்களுக்கு விருந்தாகும் இயற்கை அன்னை, அன்னையை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு நீர் விழுகிற சத்தம், இந்த கடல் அந்த அருவி இந்த காடுகை பக்கம்லாம் பண்ணோம்னாலே நீர் அருவி சத்தம், குயில் கூவுறது, இந்த மாதிரி வண்டு ரிங்காரம் போகிறது, இது எல்லாத்தையுமே ரசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே சூழ்ந்துள்ள செடி கொடி மரங்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் உற்று நோக்கி சில செடிகள் பூமியில் பறந்தும் சில செடிகள் எழுந்து நின்றும் சில கொடிகள் சுருண்டு சுருண்டு படர்ந்தும் இருப்பதற்கும் சில மரங்களுக்கு நீள்கிளையும் கிளிக்கு வளைந்த மூக்கும் யானைக்கு துதிக்கையும் மானிற்கு கொம்பும் அமைந்திருப்பதற்கும் என்ன காரணம் என்று சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளை வந்து சிந்திக்க சொல்கிறாங்க. இயற்கையோட கல்வியை நீங்கள் வந்து சிந்தித்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்தியில் ஞாயிறு அமரும் கோலத்தையும்
சாயந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து மேற்கு திசையில் மறைகிறப்ப அந்த கோலத்தை பார்த்து ரசிங்க. பறவைகள் பறந்து செல்வதையும் கால்நடைகளை மணி ஓசையும் காணுங்க. இப்போல்லாம் நம்ம எங்கே பார்க்குறோம், இப்போ நம்ம வீட்டு சைடு மாடு ஏதாவது போச்சுன்னா அந்த மாடுகளை என்ன பண்ணுவோம், கழுத்தில் இருக்க மணியை வந்து அதை அசைச்சு அசைச்சு நடக்கிறப்போ அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சப்தத்தை கொடுக்கும், அதெல்லாம் ரசிங்க அப்படின்னு சொல்கிறார். இவ்வாறு இயற்கை கழகத்தில் பயின்று பயின்று சங்க புலவர் இளங்கோ திருத்தக்கத்தேவர் திருஞான சம்பந்த ஆண்டார் சேக்கிலார் அம்பர் பரஞ்சோதி முதலியோர் இயற்கை கோலத்தை எவ்வாறு எழுத்தோவியத்தில் இறக்கி இருக்கின்றனர் என்று ஆராயுங்கள். நன்தமிழ் காவியங்களும் ஓவியங்களும் இயற்கை அமைழ்ந்தாய் உயிரையும் உடலையும் பேணுவதை உணர்வீர்கள். நம்மளை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இயற்கையோடு நீங்கள் வந்து இயைந்து இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்தது பாருங்கள், இசைக்கல்வி. இன்றைய சூழலில் இசை பயிற்சியும் இன்றியமையாது. கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதோ ஒரு ஓவராக டென்ஷனோ ஏதோ இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு இசையை, அது குயில் கூவுற சப்தமாக இருக்கட்டும், அது எதாக வேணாலும் இருக்கிற ஒரு மெல் இசையை கேட்கும்போது நமக்கு என்ன பண்ணும், நம்மளே அறியாமே ஒரு மன அமைதியை தரும். இசை பாட இயற்கை சிலருக்கு துணை செய்யும், சிலருக்கு துணை செய்வதில்லை. அத்துணை பெறாதோ இசை இன்பத்தையாதல் நுகர பயில்வாராக. அத்துணை வந்து பெறாதவங்க இசையை வந்து அவங்களால வந்து பெற முடியலை அப்படின்னா இந்த இசை இன்பத்தை அவங்க என்ன பண்ணணும், கண்டிப்பாக நுகரணும். நுகரணும் என்னென்னா கேட்கணும். பழைய தமிழர் இசைத்துறையின் நிலை கண்டவர் என்று ஈண்டு இருமாந்து கூறுகிறேன். தமிழ் யாழையும் குழலையும் என்னென்று சொல்வது, அந்த லகரங்களை நினைக்கும் போதே அமிழ் தூறுகிறது. கொடிய காட்டு வேளங்களையும் பாணர் தம் யாழ் மயக்குற செய்யுமாம். அந்த யாழ் எங்கே, இனி இசை புலவர் தொகை நாட்டீர். பெருக பெருக நாடு பல வழியிலும் ஒழுங்கு பெறுதல் ஒருதலை. ஆகவே அத்துறை மீது மாணவர்கள் கருத்து செலுத்துவாராக. அதாவது கொடிய காட்டு வேளம், வேளம்னா என்னென்னா யானை. யானை என்ன பண்ணும் அப்படின்னா பாணர் வந்து அந்த யாழ் வாசிக்கிறாங்க அப்படின்னா அதுவே வந்து அது மயங்கிருமா, தன் காட்டு யானை எப்படி இருக்கும் அது மயங்கிருமா. அந்த அளவுக்கு இசை வாசிக்கிறதுல வந்து நம்ம தமிழர்கள் அவ்வளவு பெருமை வாய்ந்தவர்கள். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அந்த இசைகளை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரிந்து கொள்வோன்னு கொடுத்துருக்காங்க. ஏடன்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி, பலர் கெட்டாதென்னும் வீடன்று கல்வி, ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி, அது வளர்ச்சி வாயில். ஏட்லேயோ எழுதுறதுனாலேயோ பலர் சொல்கிறதுனாலையோ வீட்டில் வந்து படிக்கிறதுனாலையோ வந்து தேர்வு எழுதுறது கல்வி கிடையாது, அது வந்து நம்மளுடைய வளர்ச்சியோட வாயில் தான் அப்படின்னு கல்வின்னு சொல்லியிருக்காரு யார், குலோத்துங்கன். அடுத்தது பாருங்கள், நாடக கல்வி. இப்போ நாடக கல்வி அப்படின்னா வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன். நான் வந்து அதை தேவைன்னு நான் சொல்லலை, ஆனால் இடைக்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தீமையை விளைவிச்சு சொல்லிட்டு அதை எல்லாருமே அழிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனால் இப்போ நன்னிலையில் இல்லை அப்படின்றது மட்டும் நான் வந்து என்ன சொல்லலை, அதை வந்து சொல்லலை. நாடகத்துக்கு நல்வெளியில் புத்துயிர் வழங்க வேண்டும். இப்போ நாடகத்து வழியை ஏன் அதை கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை அவங்க எதன் மூலம் வெளிக்காட்ட முடியும், தன்னுடைய அந்த படைப்புகள் அந்த நடிப்பின் மூலம்தான் அவங்க வெளிக்காட்ட முடியும். அதை தான் வந்து நம்ம என்ன செய்யணும், நாடகங்களை இன்னும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அறிவியல் கல்வி கொடுத்துருக்காங்களா. உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அறிவியல் என்னும் அறிவுக்கலை. சரியா, வாழ்விற்கு மிக மிக இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே சயின்ஸ் தான், போகிற சுவிட்சில் இருந்து எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சயின்டிஃபிக்கில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடற்கூறு, உடலோம்பு முறை, பூத பௌதிகம், மின்சாரம், நம்மை சூழ்ந்துள்ள செய்தி கொடி பறவை விலங்கு முதலியவற்றினால் கோள் இயக்கம், கணிதம், அகத்திணை முதலியன வேண்டும். இந்நாளில் இவைகளை பற்றிய பொது அறிவாதல் பெற்றே தீரல் வேண்டும். புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது. நம் முன்னோர் கண்ட பல உண்மைகள் அறிவியல் அரணினின்றி இந்நாளில் உறுதி பெறல் அரிது. இக்கால உலகத்தோடு உறவு கொள்வதற்கும்
அறிவியல் தேவை. ஆதலின் அறிவியல் என்னும் அறிவிக்கலை இளைஞரில் பரவ வேண்டும். அறிவியல் வரணும், அதுவும் வந்து எல்லா இளைஞர்கள் வந்து தானாக முயற்சி செஞ்சு அதை மேலும் மேலும் பரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உலக வாழ்வுக்கு மிக மிக இன்றியமையாது எது? அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறிவுக்கலை தான். இது இன்றைக்கி வந்து இந்த உலகம் வந்து உறவு கொள்றதுலேருந்து, அதாவது நட்பு கொள்றதாக இருக்கட்டும், எதுவாக வேணால் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து அறிவியல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்தது புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது? கல்வி தான். நம்ம அறியாமைன்ற இருளை நீக்கி நமக்கு அறிவை தர்றது எது? கல்வி தான். கல்வி பயிற்சிக்குரிய பருவம், கல்வி பயிற்சிக்குரிய பருவம் எது? இளமை. இன்றைய கல்வி டேஸ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. தொழிலில், சரியா ஆன்சர் அடுத்தது பாருங்கள், கலப்பில் டேஸ் உண்டு என்பது இயற்கை நுட்பம். நான் பாடம் நடத்தும் போதே உங்களுக்கு நடத்தினேன், கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது இயற்கை நுட்பம். புற உலக ஆராய்ச்சிக்கு டேஸ் கொழுக்கொம்பு போன்றது அறிவியல். வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாதது காவிய இன்பம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், பொருத்துகளில் இயற்கை ஓவியம் இந்த மாதிரி எல்லாமே உங்களுடைய புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்னேன். பேஜ் நம்பர் 75 வந்துட்டு இயற்கை ஓவியம் அப்படின்னா 10 பாட்டு, இயற்கை தவம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சிந்தாமணி, அடுத்து இயற்கை பரிணாமம் அப்படின்னா கம்பராமாயணம், இயற்கை அன்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய புராணம், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. மிஸ் உங்களுக்கு இந்த பயிற்சி எல்லாமே வந்துட்டு புக்கில் உங்களுக்கு நான் ஃபில் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி அனுப்பிச்சுறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த லெசன் ஃபுல்லாக ரீட் பண்ணுறீங்க, ரீட் பண்ணிவிட்டு முக்கியமானதெல்லாம் நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும். சரியா, இளமையில் கல், இது வந்து முதுமொழி சொன்னேன், இப்போ இளமையில் கல் டேஸிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா முதுமொழி அப்படின்ற நூல்லிருந்து பெறப்பட்டது. இல்லை, கல்வி வளர்ச்சிக்கு ஏற்ற பருவம் எது? இந்த மாதிரி முக்கியமான வரிகளை எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அண்டர்லைன் பண்ணி படிச்சிருக்கணும், ஓகேவா? ஆசிரியர் குறிப்பு இது எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.